அந்த அந்த இடத்துல வீடு கட்டினா நம்ம ஜெயிக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம், செல்வ செழிப்பாக இருக்கலாம் அப்படின்ற என்கிட்ட நிறைய கேள்விகள் வருது. அதை பற்றி நான் உங்களுக்கு இதுதான் போர்டில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தரப்போகிறேன். இப்போ போர்டில் வரையலாம். அதாவது ஒரு ஒரு பக்கம் வாஸ்துக்கு, அதாவது வாஸ்து பார்த்து இடம் வாங்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட இடங்களெல்லாம் அமைச்சு கொடுக்குறோம்னா, நாங்கள் இப்போ எங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடம் வாஸ்துப்படி இருக்கா, இந்த இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடம் எப்படி இருந்தால் நாங்கள் ஓகே சொல்கிறோங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற போகிறேன். நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்த பார்க்க போகிறோம்னா, ஒரு இடம் வந்து கரெக்டாக சதுரமாக இருக்கணும், இப்படி சதுரமாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு தரமான மனை, இது வந்து ஃபஸ்ட்டு தரமான மனைன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம எப்பவுமே இது போர்டில் இப்படி வரையும் போது மேலே வடக்கு போட்டுறணும், ரைட் சைடு கிழக்கு போட்டுறணும், வடக்கு நேர் ஆப்போசிட்டில் தெற்கு போட்டுறணும். இப்படி வந்து இதுதான் நம்ம இடம் பார்க்கும் முறை, புரியுங்களா? இந்த நான்கு மூலைகளும் கட் ஆகாமல் ஒரு சதுர மனையை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. அப்போ நம்மக்கிட்ட வாஸ்து பார்க்க வர்றவங்க, வாஸ்து இந்த இடம் வாங்கலாமான்னு கேட்க வர்றவங்களுக்கு நம்ம ஒரு சதுரமான மனை செலக்ட் பண்ணி தரணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தரமான மனை சதுரமான மனை, அப்புறம் ரெண்டாம் தரமான மனை செவ்வக மனை. இந்த மாதிரி செவ்வக மனையும் நம்ம செலக்ட் பண்ணி தரலாம். இது ரெண்டுலேயும் வீடு கட்டினா கரெக்டாக இருக்கும். செவ்வக மனை செகண்ட் தரமான மனை செவ்வக மனை. இந்த மாதிரி மனைகளை செலக்ட் பண்ணி வாங்கினா, அதாவது இந்த மாதிரி மனைகளை செலக்ட் பண்ணி வாங்கினா நம்ம வீடு கட்டினா நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா, கரெக்டாக அதாவது எந்த மூலையும் கட் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த வீடு இந்த சதுரமான மனையிலையும் செவ்வகமான மனையிலையும் வீடு கட்டும்போது நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி மனைகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. இது வந்து எப்படிப்பட்ட மனை செலக்ட் பண்ணலான்னா அதுக்குண்டான பதில் இது.